ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து திரும்ப நம்ம மீட் பண்ணுறோம். பட் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரோட வெயிட் லாஸ் ஸ்டோரி தான். இவங்களுக்கு தைராய்டு இருந்திருக்கு, கிட்டத்தட்ட 90 கிலோலாம் போயிட்டு இப்போ 60 கிலோவில் வந்து நிற்கிறாங்க. எப்படி இது சாத்தியமாச்சு? அவங்க எந்த ஜிம்முக்கும் போகல, எந்த மாத்திரையும் சாப்பிடல, தைராய்டு இருக்குது ஆனாலும் எடை குறைச்சி காமிச்சிருக்காங்க. அவங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அவங்க ஜேர்னியை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. அவங்க என்ன மாதிரி டயட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறமா இப்போ எப்படி அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க, அதுவும் அவங்க இந்த வீடியோவில் சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எடை குறைக்க முடியுது, பட் அதை மெயின்டைன் பண்ண முடியல, திரும்ப ஏறிடுது இல்லையா. ஸோ அதுக்கான டிப்ஸும் அவங்க இந்த வீடியோவில் சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு லெட்ஸ் டாக் நீலா. ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்படின்னா நான் ஆக்சுவலி வந்து என்னுடைய பாடி டைப் வந்து எக்டோமார்ஃப். எவ்வளோ சாப்பிட்டாலும் நான் ஒல்லியாக தான் இருப்பேன், எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒல்லியாகவே இருப்பேன். வந்து 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் வந்து நான் வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ண அப்புறம் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நல்லா வெயிட் கெயின் ஆகிட்டேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்லேயே +2 அளவுக்கு ஜைஜான்டிக்காக இருப்பேன். நானும் எங்கள் மதரும் நின்னாலுமே எங்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரெண்டு பேருமே அப்படியே சிஸ்டர்ஸ் மாதிரி இருப்போம். அவ்வளோ வெயிட் கெயின் ஆகிடுச்சு. அப்புறம் +2 வரைக்கும் கூட நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கல. அப்புறம் காலேஜ் பிஎஸ்சி எம்எஸ்சி அப்பயும் வெயிட் கெயின் நல்லாவே இருந்தது, பயங்கரமாக இருந்தது. காலேஜ் படிக்கும்போது ரொம்ப ஏஜ் பர்சன் மாதிரி, லெக்சரர் மாதிரி தெரியும், ஸ்டூடெண்ட் மாதிரியே தெரிய மாட்டேன். அப்புறம் பிஎட் வந்து நான் கோஎட்டில் படித்தேன், பிஎஸ்சி எம்எஸ்சி வந்து நான் லேடிஸ் காலேஜ் தான் படித்தேன். பிஎட் வந்து கோஎட்டில் படிக்கும்போது தான் வெயிட் கெயின்ன்றது எவ்வளோ பெரிய பிரச்சனை, ஏதோ நடக்க முடியாத வேகமாக பாய்ஸ்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது நான் ஸ்டார்ட் பண்ணேன் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. வெயிட் லாஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் என்ன பண்ணேன் அப்படின்றது நான் 1 by 1 ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஓட் மீலில் ஆரம்பித்தேன். ஓட்ஸ் மீல் பார்த்திங்கன்னா காலையில் பப்பாயா சாப்பிடுவேன், மதியானம் வந்து ஓட்ஸ் கஞ்சி, நைட்டு வந்து ஓட்ஸ் உப்புமா, இது மாதிரி நிறைய ஓட்ஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 kgs குறைச்சேன் என்ன ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமு. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் குறைஞ்சிட்டுமே அப்படின்ட்டு கொஞ்சம் திருப்பும் நான் நிறைய சாப்பிட ஆரம்பித்ததுனால வெயிட் திருப்பும் பயங்கரமாக கெயின் ஆகிடுச்சு. 2 kgs குறைஞ்சிது, 4 to 5 kgs கெயின் ஆகிடுச்சு. அப்புறம் திருப்பம் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணேன். திருப்பம் வெயிட் லாஸ் பண்ணேன். வெயிட் லாஸ் எப்படி பண்ணேன்னா கலோரி டிஃபிசிட்ன்ற மெத்தட் மூலமாக குறைச்சேன். திருப்பம் கலோரி இன்டேக் அதிகப்படுத்தணும்னு திருப்பம் வெயிட் கெயின் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் ஆச்சு. மேரேஜுக்கு முன்னாடி எப்படியும் குறைச்சிட்டு நல்லா கொஞ்சம் லீனாகவே ஆகிட்டேன். அப்புறம் மேரேஜ் ஆகி கன்சீவ் ஆன அப்புறம் வெயிட் கெயின் பயங்கரமாக இருந்தது. அப்புறம் குழந்தை பிறந்த அப்புறம் வெயிட் லாஸ் இருந்தது கொஞ்சமாக. அதுக்கப்புறம் திருப்பவும் எனக்கு வெயிட் கெயின் ஆகிடுச்சு, பயங்கரமான வெயிட் கெயினாக இருந்தது. கிட்டத்தட்ட 100 kgs டச் பண்ணுற அளவுக்கு இருந்தது. அப்படியே விட்டாச்சு. அப்புறம் செக் பண்ணால் ஹைப்போதைராய்டு இருக்கிறவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் கெயின் இருக்கும் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால. எல்லா மெட்டபாலிசமும் நம்மளுக்கு ஃபேட் மெட்டபாலிசம் ஆகட்டும், ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால எல்லாமே ஃபேட்டாக மாதிரி அக்குமுலேட்டட். அதனால் த பர்சன் வில் பிகம் ஸோ ஒபேஸ் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அது எப்படி முறியடிக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் வந்து லெட்ஸ் டாக் வித் நிலால பேசல் மெட்டபாலிக் ரேட்னா என்ன, டிடிஇனா என்ன, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கு வந்து எனக்கு 1350 தான் ஆக்சுவலாக. ஆனால் நான் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா 2000 calories கிட்ட சாப்பிட்றதுனால தான் வெயிட் கெயினாக இருக்குன்ட்டு என்னோடய கலோரி லிமிட்டை தாண்டாமல் சாப்பிடுவேன். அதுலேயும் கூட அந்த 1350லேயும் கூட 350 calories கம்மி பண்ணிட்டு 1000 calories டயட் தான் எடுத்துக்குவேன். அதுலேயும் கூட அந்த டயட்லேயும் கூட ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் அதிகமாக, ஃபேட் வந்து மாடரேட்டாக, ஃபைபர் கொஞ்சம் அதிகமாக, கார்பு வந்து ரொம்ப மாடரேட் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன். காலையில் கார்பு நல்லா சாப்பிடுவேன், மதியானம் நைட்டுன்றது ப்ரோட்டீனும் ஃபைபரையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஃபைபர் தான் முக்கியமாக வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ஃபேட்டை வந்து சாலிபிள் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபைபர் நிறைய எடுத்துக்கணும். அப்படியே வெயிட் லாஸ் ஆச்சு. வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும்போது வேறு சில இதெல்லாம் ஆச்சு. வெயிட் லாஸ் ஆகிறதை தாண்டி மசில் லாஸும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா 34 இயர்ஸில் ரொம்ப ஏஜ்டு பர்சன் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதில் வேறு ஹைப்போதைராய்டிசம் இருக்குனால ஸ்கின் எல்லாம் ரொம்ப ட்ரையாக டீஹைட்ரேட்டட் ஃப்ளேக்கி ஸ்கின்னாக இருந்தது.
இப்போ தண்ணி குடித்தாலும் மாய்ஸ்சரைசர் பண்ணாலும் வந்து எதுவுமே செட் ஆகலை. என்ன பண்ணாலுமே எனக்கு அந்த ஃப்ளேக்கி ஸ்கின் போகல. அப்போ தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நல்ல குட் ஃபேட், கீ, கோக்னட் ஆயில் அது மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணேன். ஃபியூஸ்டு டயட், காலையில் வந்து கார்பு நிறைய எடுத்துக்குவேன். ஏன்னா த்ரூ த டே வந்து கார்பு நம்ம நிறைய எடுத்துக்கிட்டாலும் கூட, அதை ஹெல்த்தி கார்ப்ஸாக எடுத்துக்கணும். காலை எடுத்துக்கிட்டாலும் கூட நம்மளுக்கு ஈவினிங்குள்ளே அது வந்து பேர்ன் ஆகிடும். ஆனால் நீங்கள் ஈவினிங் கார்பு நல்லா காலையில் மத்தியானம் நல்லா டயட் இருந்துட்டு நைட்டு பாடா காலையிலையும் மத்தியானமும் நம்ம நல்லா சாப்பிடல, நைட்டு வயிறு நிறைய சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கார்போஹைட்ரேட் நிறைய எடுத்துக்கும் போது இன்சுலின் லெவல் அதிகமாகும். இன்சுலின் லெவல் அதிகமாகும் போது எக்ஸ்ட்ரா கார்பெல்லாம் அதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்னா, கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணும். கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ண முடியாத பட்சத்தில் அது என்னமோ ஸ்டோர் பண்ணால் ஃபேட்டை வந்து ஆர்ம்ஸ் கீழே த்ரோ அப்புறம் ஹிப்பில் ஸ்டொமக்கில் அப்படி சேவாக இருந்தால் நம்மளுக்கு ஃபேட் நிறைய அக்குமுலேட் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கார்போஹைட்ரேட் எவ்வளோக்குள்ள கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள கம்மி பண்ணணும். ஆனால் ஓவராக கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஹேர் க்ரோத் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடும், ஃப்ளேக்கி ஸ்கின் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் கார்போஹைட்ரேட் வந்து எடுத்துக்கணும், ஆனால் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும். அதையும் அந்த கார்போஹைட்ரேட்டில் குட் கார்பு இருக்குது, பேட் கார்பு இருக்குது. குட் கார்பு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் வர்றது, வெஜிடபிள்ஸில் வர்றது, அதில் வரல குட் கார்பு. பேட் கார்பு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இந்த பேஸ்ட்ரி ஐட்டம், பேக்கரி ஐட்டம் அதெல்லாம் வந்து ஹை கார்பு. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா வந்து வந்ததுலாம் நிறைய பேர் ஒபேஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பரோட்டா ஒன்றுத்துலேயே பார்த்தீங்கன்னா மோர் தென் 300 கலோரிஸ் இருக்குது. மைதா, க்ளூட்டனு அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம். அதெல்லாம் வந்து குளுக்கோஸ் லெவலில் ட்ரிகர் பண்ணி விட்டுடும், அதனால் ஃபேட்டாகவும் கொம்ப்ளேட் ஆகும். கடைசியாக நான் வந்து இந்த லாக்டவுன் பீரியடை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். என்னென்ன பண்ணேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சியா சீட்ஸ் டிடாக்ஸ் ட்ரிங்க்கு காலையில் குடிப்பேன். ஓட்ஸும் சாப்பிடுவேன், ஓவர் நைட் ஓட்ஸ் சாப்பிடுவேன். காலையில் வெறும் ஃப்ரூட் சாலட் மட்டும் சாப்பிடுவேன். 11 மணிக்கு ஏதாவது ஒரு சுண்டல் டெய்லி, அதுதான் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் என்ன வேணால் மாற்றி எடுத்துக்கலாம். மார்னிங்கில் வந்து கார்போஹைட்ரேட் எவ்வளோ கொள்ள முடியுமோ அவ்வளோ கொள்ள சாப்பிடுவேன், அது ஹெல்த்தி காப்ஸ் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு சுண்டல் அப்படிலாம், கடலை மாவு தோசை ஒன்றே ஒன்று, ஒரே ஒரு ஆம்லேட், அது மாதிரி ப்ரோட்டீனும் ஃபேட்டும் கொஞ்சம் கம்பைன் ஆகிற மாதிரி ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்குவேன். லன்ச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாயில்டு எக் இருக்கும், இல்லை 2 பாயில்ஸ் எக்கு, அது மாதிரி இந்த மிக்ஸ்டு நட்ஸு அது சாப்பிடுவேன். அப்புறம் வந்து சாதம் வந்து சாப்பிடுவேன், அதுக்கு வந்து இந்த கொண்டைக்குழம்பு, காரக்குழம்பு அதில் வர அந்த பருப்பு வகைகள் மட்டும் நிறைய சாப்பிடுவேன். பொரியல் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் பேன் பண்ண வேண்டிய பொரியல் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ, அந்த கிழங்கு வகைகள்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு பீட்ரூட் சாப்பிட்லாம், கேரட் சாப்பிட்லாம், ஆனால் அந்த பொட்டேட்டோ வந்து மெயினாக அவாய்ட் பண்ணணும். யாமை அவாய்ட் பண்ணணும். அதேமாதிரி வாழைக்காய் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு வேறு எதாவது பொருள், கத்திரிக்காய், வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காய் பொரியல் தயிரில் கலந்து சாப்பிட்லாம். தயிர் கண்டிப்பாக எடுத்துக்குவேன் நான், அதில் ஃபேட் குட் ஃபேட் இருக்கிறதுனால இது எடுத்துக்குவேன். அப்புறம் திருப்பும் சாயந்தரம் வந்து சீக்கிரம் எவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்குள்ள ஃபேட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 7 o'clockக்குள்ளே நான் சாப்பிட்டு முடிச்சுருவேன். 3 hoursக்குள்ளே திருப்பும் பசிக்குது அப்படின்னா லெமன் ஜூஸ் வித் சியா சீட்ஸ் குடிச்சிட்டு தூங்கிடுவேன். ஏன் அப்படி சீக்கிரம் சாப்பிட்ணும் அப்படின்னா, இப்போ நைட்டுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றீங்களோ சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில் லேட்டாக சாப்பிட்டீங்கன்னா அது வந்து ஃபேட் லாஸ்க்கு ரொம்ப நல்லா, அது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க. மாடரேட்டாக நம்ம எடுத்துக்கலாம். நைட்டு 6:30 எடுத்துகிட்டு காலைல ஒரு 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட் அக்குமுலேட்லாம் ஆட்டோ பேஜ்ன்ற ப்ராசஸ் மூலம் அது வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிடும். இது மாதிரி நான் பண்ணி கிட்டத்தட்ட 20 kgs நல்ல வெயிட் லாஸ் ஆச்சு. இப்போ கூடவே வந்து ஒர்க் அவுட் ரெஜ்யூமும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கலோரிஸ் வந்து பழையபடி நான் 2000 எடுத்துக்கிறேன், கலோரி டிஃபிஸ்லாம் நான் இல்லை. 2000 எடுத்தும் நான் வெயிட் கெயின் ஆகாமல் பார்த்துக்கணும், அது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயந்தான். அதுக்கு வந்து ஒர்க் அவுட், டெய்லி ஒர்க் அவுட், ஒரு 1/2 hour ஒர்க் அவுட் எனக்கு தெரிஞ்சது. ஸ்குவாட்டு வந்து டம்பிள்ஸ் அடிக்கிறது இது மாதிரி நிறைய ஒர்க் அவுட், புல்லப்ஸு, புஷ்அப்ஸு இது மாதிரிலாம் நிறைய பண்ணிங்கன்னா அதில் கலோரி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது வந்து குறைஞ்சிரும். நம்ம செடன்டரி லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ நீங்கள் கலோரி டிஃபிசிட் இருக்கும் போது செடன்டரி லைஃப் ஸ்டைல் இருந்தாலும் வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் அதை ரீச் பண்ணிட்ட அப்புறம் திருப்பம் நீங்கள் நல்லா சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், இல்லைன்னா திருப்பம் வெயிட் கெயின் ஆகிடும். மாடரேட்டாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இதுதான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி. நல்லா வந்து வெயிட் லாஸ் ஆச்சு. 93 ஒரு 63, என்னுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 165 cm. நான் 58 63 இருக்கலாம். நான் இப்போ பார்டர் லைனில் மெயின்டைன் பண்ணி 63 kgs மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேருந்து ஏறவும் கூடாது,
இறங்கக்கூடாதுன்றதுனால நல்லா சாப்பிடுவேன். ஆனால் நான் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். கலோரி டிஃபிஷியன்னா வாரத்தில் ஒரு நாள் கலோரி டிஃபிசிட் இருப்பேன், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருப்பேன். ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணி என்னோடய வெயிட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இது நினைக்க இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுற ரொம்ப ஈஸியான விஷயம், வெயிட் லாஸ் வந்து ரொம்ப 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 சுலபமான விஷயம் எனக்கு பொறுத்த வரைக்கும். நான் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டேன். அதனால் நீங்களும் நீங்களே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி ஒன்று ஒன்றா பார்த்து 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 செய்யுங்க. இது என்னுடைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான். ஆனால் வந்து இது உங்களுக்கெல்லாம் செட் ஆகுமான்றது எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்க் அவுட் ஆச்சு. தேங்க்யூ.